ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கெரியராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். ஸோ 500 ரூபீஸ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் 1.5 ஹவர்ஸ் ஒர்க் ஷாப்போட லைவ் செஷன் வந்து கிடைக்கும். அது கூடவே வந்து 10 டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ஜாப்ஸோட டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு 75,000 வர்த் உள்ள ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸஸும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஜாப்பை ஒரு நல்ல கெரியராக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ, என்னோடய நேம் வந்து தர்ஷன், நான் சேலத்தில் இருக்கேன். ஸோ நான் ஐஸ்வர்யா மேம் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். 18th அன்றைக்கி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோஸும் வந்து ஃபியூச்சரில் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனருக்கு தேவையான அனைத்து விதமான பண்டில்ஸும் வந்து அதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டிசைனர் வந்து ஒரு கெரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த ஒர்க் ஷாப் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 10% வந்து 500 ரூபீஸ்க்கு மேலேயே ரியலி ரொம்ப வர்த்தான க்ரோஸ் இது. பிகாஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ரிசோர்ஸஸே வந்து அவ்வளோ வேல்யூபுளான ரிசோர்ஸஸ்ஸு. கட்டாயமாக வந்து நீங்கள் எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணணும். யார் யார் விருப்பமாக இருக்கீங்களோ ஆன்லைன் ஏனிங்கில், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒர்க் ஷாப் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து மந்த்லி 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ணணும், இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா trymyui.com. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் ஃபார் டெஸ்டிங் அப்படின் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த டெஸ்டிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து வெப்சைட்ஸில் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆப்பில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் மூலமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப் டெஸ்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மொபைல்லேருந்தே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கெட் பெய்ட் டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம வந்து ஒரு டெஸ்டராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட் தேவை. ஸோ உங்களோட பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட மெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருங்க. ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிமெம்பர் மீ அப்படிங்கிறது, உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமெம்பர் மீ கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து திருப்பி ஆட் பண்ண தேவையில்ல. ஐ அக்ரி டு த டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டர்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த டெஸ்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இல்லைன்னா ஆப் உருவாக்குறாங்க அப்படின்னா ரியல் பீப்புளுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கா, அதாவது ஏதாவது தடைகள் இருக்கா, அதை யூஸ் பண்ண ஏதாவது சிரமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய டெஸ்டரோட வேலை. ஸோ உங்களுக்கு வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக வந்து டெவலப்பர்ஸ்க்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் ரெஸ்பான்சஸும் நீங்கள் சில சமயம் கொடுக்க வேண்டியது இருக்கும். சில இதில் வந்து சர்வே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ டெஸ்ட் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒரு ஸ்பேர் டைமில் பண்ணக்கூடிய ஒரு ஜாபாக தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது கூட 35,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பே பண்ணுறது வந்து USD பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட 35,000 இந்தியன் மணியில் உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிகமான அமௌண்ட் தான். மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பேமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா பேபால் மூலமாக வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேபால் அக்கௌண்ட் இருக்கணும், அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்.
ஸோ இந்த trymata.com/usability-testing-examples அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஒன்று வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணுறது, இன்னொன்று வந்து மொபைலில் பண்ணுறது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மொபைலில் வேணாலும் இதே அளவுக்கு வந்து ஆன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் யூசபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி கொடுத்து இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் எப்படி இருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டெஸ்ட் ஃபைல் வரும். ஸோ இந்த டெஸ்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும், உங்களோட டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜொமேட்டோவோட அஃபிஷியல் வெப்சைட், அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ அந்த ரிவ்யூ எப்படி கொடுக்கணுங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சினாரியோன் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து உங்களோட டாஸ்க் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு கீழே வந்து டாஸ்கில் வந்து க்வெஸ்சன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணுற க்வெஸ்சன்ஸ் மாதிரி சில இது கேட்பாங்க. ஸோ வாட் டிட் யூ லைக் அபவுட் த வெப்சைட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் அந்த வெப்சைட் பற்றி கேட்பாங்க, அதை பற்றி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து உங்களுக்கு 4 or 5 வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட் வந்தால் கூட அதை கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள், அப்படின்னா தான் அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை, தேங்க்யூ.